ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு லிட்டர் பாலை நம்ம காய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து திக்கு பால் நான் வாங்கியிருக்கேன். திக்கு பால் வாங்கி செய்யும் போது பால் பாயாசம் நல்லா டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இதை நல்லா சுட வச்சுக்கலாம் பாலை. நான் என்ன பண்ணியிருக்கேங்க, ஜவ்வரிசி எடுத்து நல்லா அலசிட்டு கீழே ஊற்றிட்டேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சேன். நல்லா மணிமணியாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். நான் ஊற வச்சதுலேயே ஒரு 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நான் ஒரு 200 ml தண்ணி ஊற்றுறேன். இதில் லேசாக மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அப்பப்போ திறந்து நம்ம வந்து இதை கலக்கி விட்டுக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் ஜவ்வரிசி. இப்போ இதை கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா ஊற வச்சு நம்ம போட்டதுனால இந்த ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாக வெந்துருச்சுங்க. இது ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே வெந்துருச்சு. உங்களுக்கு நீங்கள் ஊற வைக்காமல் நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு 1/2 hour வெந்துக்கிட்டு இருக்காமல் ஒரு 20 நிமிஷமாவது வேகணும். இப்போ நல்லா ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். ஸ்வீட் வந்து நிறைய போட வேண்டியது இருக்காதுன்னு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குவோம். பாருங்க, நல்லா மணிமணியாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பால் எடுத்து ஊற்றிடலாம். நீங்கள் திக்கு பால் அடுப்பில் வைக்கும் போது நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்குங்க, இல்லைன்னா திக்கு பால்ன்ற போது நமக்கு அடிப்பிடிக்கும். இந்த ஜவ்வரிசி இந்த பாலில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும். பாருங்க, இதில் ஒரு 4 ஏலக்காய், முந்திரி பருப்பு ஒரு 5 ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு 8 பாதாம் பருப்பு எடுத்து தோல் உரித்து நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுருக்கேன் பாலில். இப்போ நம்ம இது இதில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும் நமக்கு. பாலும் ஜவ்வரிசியும் நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் 300 கிராம் வந்து சர்க்கரை இருக்குதுங்க, வெள்ளை சர்க்கரை, அதை போட்டுக்கலாம். இதில் பாதாம், பிஸ்தா, பால், அதுக்கப்புறம் ஏலக்காய் எல்லாம் ஒன்றா போட்டிருக்கேன். ஒன்றா போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். இப்போ இதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. சுடுதண்ணியை கொஞ்சம் வச்சுட்டு நம்ம இதை வந்து அலசி ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றினோம்னா பாயாசத்தோட டேஸ்ட் வந்து கம்மியாயிரும். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், பால் பாயாசத்துக்கு முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டேன். கருக விட்டுறாமல் வறுக்கணும். இப்போ இந்த இதை நெய்யோடு அதில் ஊற்றிக்கலாம். சூப்பரான பால் பாயாசம் ரெடி. நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான பால் பாயாசம் கிடைச்சிருங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பால் பாயாசம் ரெடியாயிரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.